குறுவை சாகுபடி செய்து தண்ணீரின்றி பாதித்த விவசாயிகளுக்கு தமிழக அரசு இழப்பீடு அறிவித்தது. இது போதாது என்று விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். முதல்வர் ஸ்டாலினை காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் சுவாமிநாதன் கடுமையாக சாடினார். காவிரி டெல்டா வந்து அந்த குறுவைக்கு வந்து தண்ணி வராதனால, கர்நாடகா தண்ணி தர மறுத்ததுனால, இந்த தமிழக அரசு வந்து தண்ணியை பெற்று தர முடியாததுனால நேற்று வந்து முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. ஹெக்டேருக்கு 13,500 ரூபா குறுவை பயிர் வாடிய பயிருக்கு இழப்பீடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்ன கணக்குனா ஏக்கருக்கு 5,400 ரூபா. இதை எந்த கணக்கீடு அடிப்படையில் உங்க ஒதுக்குனாங்கிறது எங்களுக்கு புரியலை. எந்த அடிப்படையில், அதாவது கதிர் வர்ற நேரத்தில் ஒரு 4 மாதம் வந்தும் கதிர் வர முடியாமல் பயிர் கெட்டுப்போச்சு. அந்த இதில் திருக்கோவிலைக்கு பக்கத்தில் இறந்த ராஜ்குமாரோடைய வயலே கிட்ட 4 மாதம் பயிர் சுத்தமாக வளர்ந்து கிட்ட ஏக்கருக்கு 35,000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அந்த விவசாயி. அப்போ பார்த்துட்டே மன உளைச்சல்ல இறந்து போயிட்டாரு. அந்த ஏக்கருக்கு எவ்வளோ இழப்பீடு கொடுக்கணும்? 35,000 ரூபா இழப்பீடு ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு ஆயிருக்கு, இழப்பு ஆயிருக்கு. அப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 13,500 ரூபா ஒரு ஹெக்டேருங்கிறது என்ன கணக்குங்கிறது எங்களுக்கு புரியலை. எந்த அதிகாரி உங்கள்கிட்ட சொன்னாங்க, எந்த விவசாயியை இவங்க கேட்டாங்க இழப்பு உங்களுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்ட்டு, என்ன கணக்குங்கிறதே ஒன்றும் புரியலை. இது நான் என்ன நினைக்கிறேன்னா, முதலமைச்சருக்கு ஒரு ஒரு இது வந்துருச்சு போல இருக்கு. இனிமேல் நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம், ஏதோ பண்ணிடுவோங்கிற முடிவுக்கு வந்துட்டாரா என்னங்கன்னு தெரியல. சுத்தமாக விவசாயிகள் பக்கமே திரும்ப மாட்டேங்கிறாரு, விவசாயியோட கோரிக்கையே செலவு எடுக்க மாட்டேங்கிறாரு, என்னங்கிற எங்களுக்கு புரியலை. இது என்ன, எந்த விதத்தில் நியாயம் பாருங்க? ஒரு ஏக்கருக்கு 5,400 ரூபாங்கிறது இழப்பீடு எப்படி இந்த விவசாயிக்கு சரியாகும்? நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா உங்க மனசாட்சி தொட்டு பாருங்க. உங்க கட்சியிலே, உங்க திமுகவிலே விவசாய அணி ஒன்று வச்சிருக்கீங்க. அந்த விவசாய அணி அமைப்பாளர் மாநில தேர்தலை கூப்பிட்டு கேளுங்க, இது நியாயமானு கேளுங்க. இது என்ன முறைங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இது எதுக்கு இது கொடுக்குறீங்கிறேன் நான். 2022-23 சம்பாவுக்கு 570 கோடி ரூபா அந்த இழப்பீடு எதுக்கு காப்பீடு கொடுக்குறீங்க? அது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, நிறைய அது வரவே இல்லை. 500 ரூபாங்கிறது 2,400 ரூபா 2,500 ரூபா நீ சாப்பிட்டு விட்டு என்ன, எல்லாம் கார்பரேட் நிறுவனம் அடிச்சுட்டு போயிட்டான், அதை ஒரு பிசினஸ் மாதிரி நடத்துறாங்க அவங்க. இது மாதிரி இருந்துச்சுன்னா விவசாயிகள் நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்க காவல் டெல்டாவை சோமாலி ஆக்கி எங்களால நாடு கடத்திட்டு நீங்க என்எல்சி ஓஎன்சிசி என்னமோ கொண்டு வந்து தொழிற்சாலை ஆரம்பிச்சுட்டு போங்க, நாங்கெல்லாம் விவசாயிகள் பிறகு சாவுறோம். இது என்ன முறைங்கிறத எங்களுக்கு புரியல. இது மிகுந்த மனவேதனையா இருக்கு எங்களுக்கு, விவசாயிகளுக்கு உண்மையிலே சொல்றேன், ரொம்ப மனவேதனையா இருக்கு. சுத்தமா எந்த அதிகாரியுமே நாங்க சொல்றதே காலம் கிடையாது, எந்த அமைச்சரும் நாங்க சொல்றதே காலம் கிடையாது. முன்னாடி எல்லாம் போன ஆட்சியில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சோம்னா உடனே மறுநாள் அதுக்கு ரியாக்ஷன் செஞ்சுங்க, அந்த அதிகாரி தொடர்பு கொண்டு என்னங்க பிரச்சனை கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, உணவு உணவு தர அமைச்சராக இருந்தப்ப ஒரு கண்ணன் காமராஜ் மரியாதை கூட காமராஜ் இருந்தப்ப ஒரு டிபிசியில் நெல் கொள்முதல் இல்லைங்க, 1,600 ரூபா சிப்பம் பிடிக்கிறாங்க, அதை கூடுதல் பண்ணணும்னு சொல்லி போய் பார்க்கறதுக்காக போயிருக்கங்க. அவரே இல்லை, உதவியாளர் தான் இருந்தார், அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன இது மாதிரி இந்த குறிப்பிட்ட டிபிசியில் வந்து இது மாதிரி கொள்முதல் அதிகப்படுத்தணும், நெல் நிறைய தேங்கி நிற்குது, கொஞ்சம் அமைச்சர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. உடனே காலையில் தொடர்பு கொண்டுங்க, என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்டார். இது மாதிரி 2,000 சிப்பம் கொள்முதல் பண்ணாதாங்க நடக்கும்னு சொன்னேன், விவசாயிகளை காப்பாற்ற முடியுங்க, ரெண்டாவது இருக்கிற நெல் அப்புறம் ஏற்றுங்க கேப்புங்கன்னு உடனே நடவடிக்கை இருந்துச்சுங்க. ஒரு அதிகாரிகிட்ட பேசினாலும் உடனே ரியாக்ஷன் இருந்துச்சு. ஆனால் இந்த அரசாங்கத்தில் அதிகாரிகளும் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, எந்த அமைச்சரையும் தொடர்பு கொள்ள முடியல. அமைச்சர்லாம் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நம்பருக்கு நீங்கள் அடிச்சு பாருங்களேன், எந்த தொலைபேசியும் வேலை செய்யாது. ஒரு மிகுந்த மனவேதனையாக இருக்கு. இவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை. நாங்கள் விவசாயிகள் மட்டும் இல்லைங்க, அரசு ஊழியர் சங்கம் தான் அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவுன்னு சொல்லுவாங்க. அரசு ஊழியர் சங்கம் எல்லாமே எதிர்பார்க்கு. ஆசிரியர் போராட்டத்தில் குவிக்கிறாங்க, போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அது டிரான்ஸ்போர்ட்டும் சுத்தமாக போயிடுச்சு, அந்த தொழிற்சங்கமும் எல்லாமே அவங்களும் போராட்டத்தை குவிக்கிறாங்க. மின்சார வரையும் அதுக்கு மேலே இருக்கு. எந்த டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு எங்கிட்ட சொல்லுங்களா பார்ப்போம், ஒன்றுமே இல்லை. அரசாங்கம் செயல்படுதாங்கிறது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. எந்த அமைச்சர், வேளாண்மை துறை அமைச்சர்னு ஒருத்தர் போட்டிருக்கீங்க, ஏதாவது விவசாயிகள் சம்மந்தமாக இந்த 3 மாதத்தில் ஏதாவது செய்து சொல்லியிருக்காரு எங்களுக்கு சொல்லுங்க. இப்போ சம்பாவுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்கிறீங்க, தண்ணியை நாங்கள் வாங்கி தரோங்க, இல்லைங்க தண்ணி வராதுங்க, மாற்றுப்பயிர் ஏதாவது பண்ணுங்கங்க, இல்லை வரட்சி நிவாரணம் நாங்கள் சம்பாவுக்கு ஏதாவது அறிவிக்கிறோங்க, ஏதாவது ஒரு செய்தி. வேளாண்மை துறை அமைச்சர் இங்கே இருக்காரு சொல்லுங்க. எங்க முதலமைச்சர் இதை பத்தி திரும்பிய பார்க்க முடியாது, என்னென்ன பதில் சொல்ல முடியாது, என்னென்ன எங்களுக்கு புரியல. இது பெரிய மனவேதனையா இருக்கு. நீங்க இந்த இருக்க நீங்க இந்த 13,500 ரூபா அறிவிச்சதெல்லாம் எங்களுக்கு பத்தாது. ஹெக்டேருக்கு 5,400 ரூபாங்கிறது எப்படி இழப்பீடு சரியாகும் சொல்லுங்க. யாரு உங்களுக்கு இந்த வேதனை சொல்ல சொல்லுங்க, எந்த விவசாயிட்ட நீங்க கேட்டீங்க, எந்த அதிகாரி உங்களுக்கு கணக்கு கொடுத்தது சொல்லுங்க. நானும் ஒரு தொடர்பு கொண்டு எல்லா அதிகாரியும் கேட்கறேன், கணக்கெல்லாம் நாங்கள் எடுத்து கொடுக்கலாங்கிறாங்க, எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. என்ன வேளாண்மை துறையில் கேட்டோம்னா எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க, வருவாய் துறையில் கேட்டோம்னா நாங்கள் கணக்கு கொடுக்கலாங்கிறாங்க. யார் உங்களுக்கு இந்த யோசனை சொன்னது, எந்த விஞ்ஞானி இந்த சொன்னது, வேளாண் விஞ்ஞானி அவங்க காமிங்க எனக்கு, முதலமைச்சருக்கு யோசனை சொல்கிற வேளாண் விஞ்ஞானியை நான் பார்க்கணுங்க. இது என்ன கணக்குங்கிறேன், ஏன்னா நொந்து போயிருக்கிறான். நீங்கள் ஏக்கருக்கு 30,000 ஆசை போச்சுன்னு சொல்கிறான், எப்படி உங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறான். நீங்கள் 5,400 ரூபா ஏக்கருக்கு வச்சுன்னா எந்த அடிப்படையில் அறிவிக்கிறீங்க? உன்னை தெரிஞ்சுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் எல்லாம் நம்மளுக்கு போராட்டங்களை குவிக்க போகிறாங்க. உங்களை எதிர்பார்த்தாலும் போதும், நீங்கள் அறிவிப்பு பண்ணி எதிர்பார்த்தாலும் எங்களுக்கு போதுங்க. தொடர் போராட்டங்களை காவிரி டெல்டாவை நாங்கள் நடத்த போகிறோம். விவசாயம் அதெல்லாம் எந்த பாகுபாடும் கிடையாது, எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு தர்றாங்க. நீங்க அரசுக்கும் எதிர்பார்க்கறீங்க, விவசாயிக்கும் எதிர்பார்க்கறீங்க. ஒண்ணு எல்லாத்தையும் சோமலை வைக்க எழுதி நாடு கடத்தி விட்டு ஒண்ணுமே மக்களே இல்லாத ஒரு நாட்டுக்கு நீங்க முதலமைச்சராங்க, வேற வழியே கிடையாது எங்களுக்கு. இது மாதிரி ஒரு ஆட்சியே நாங்கள் சந்திச்சதே கிடையாது.
ஒரு கோரிக்கை வச்சோம்னா அந்த கோரிக்கைக்கு சோமடிக்கிறதானுங்க முதலமைச்சர் காது கொடுத்து கேட்கணுமாங்க. ஒன்றுமே கேட்கலன்னா எதுக்கு இந்த அரசாங்கம்னு கேட்குறேன் நான். ஏங்க மணிப்பூரில் கலவரம் எதுக்கு நீங்கள் பேசுறீங்க? இங்கே விட்டுட்டீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்கள் முதலமைச்சருங்க. இங்கே இருக்கிற கூட்டணி கட்சியில் மணிப்பூரில் கலவரம் வந்துச்சுன்னா அதை பற்றி பேசுகிறாங்க. ஒரு கிராம சபை கூட்டத்தில் ஒரு பஞ்சாயத்து கிளர்க்கு கடற்கரை ஊழியர் ஒரு விவசாயிய பச்சுண்டு போட்ட விவசாயியை எட்டி உதைக்கிறான். அவனை கைது பண்ண முடிச்சது இந்த திராணி தம்பு இருந்துச்சா அந்த அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்குற தம்பு இருந்துச்சா? அது மகாத்மா காந்தி தேசப்பிதா மகாத்மா காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, கிராம சபை கூட்டம் ஒரு கோரிக்கை வைக்கிற விவசாயிய எட்டி உதைக்கிறான் ஒரு விவசாயிய ஒரு கிளார்க்கு பஞ்சாயத்து கிளார்க்கு அவனை கைது பண்ணுறதுக்கு தம்பு திராணி இருந்துச்சா? நீங்கள் வழக்கு போடுறேன்னு பூச்சாண்டி காமிச்சிருங்க. அதனால என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஜாமீனில் பிடித்தொழில் வெளியே வரக்கூடாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, காவிரி கிட்டத்தான் நீ ஈஸியாக நினைக்காங்க எல்லா விவசாயம் கொந்தளிப்பில் இருக்கும். இதை மறுபரிசீலனை பண்ணணும். எங்களுக்கு ஏக்கருக்கு 35,000 அறிவிச்சுனா தான், இல்லைன்னா காவிரி டெல்டா தொடர் போராட்டங்களை இந்த அரசாங்கம் சந்திக்கிற மாதிரி வரும்னு கடைசியாக நான் சொல்லிக்கிறேன்.